இது விருதுநகர் ஆச்சி சமையல். இப்ப வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு சொல்றேன். இது வந்து கோதுமை முறுக்கு. கோதுமை முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இப்ப இந்த ஒரு கப்பு எடுத்தாச்சு, இந்த ஒரு கப்பு இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கப்பு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெயிட் வந்து 200 கிராம் கிட்ட வந்திருக்கு. 2 கப்பு அந்த இதுக்கு எடுத்தோம், 213 வந்திருக்கு. இப்போ வந்து உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து கிளறி கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து நல்லா அந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இட்லி செட்டி வந்து எடுத்தாச்சு, இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு தட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு, இட்லி தட்டு வச்சுட்டு அந்த நம்ம வந்து வச்சு மெஷர் பண்ண அந்த இது வந்து 200 ml அந்த கோதுமையை வந்து இதில் போட்டு விட்டுடலாம். இதில் போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து இட்லி அவிக்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இறக்கிடலாம். இப்போ வந்து இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சாச்சு. இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இதுலக்கு வந்திருக்கு. இப்போ வந்து எடுத்து மூடிட்டு இப்போ வந்து தனியாக ஒரு தட்டை எடுத்து தட்டில் வச்சா, இப்போ வந்து அந்த இட்லி தட்டை எடுத்து இதில் எடுத்து கவுத்தி கவுத்தி விடலாம். எல்லாமே வந்து இட்லி தட்டை எடுத்து இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு. மிக்சியில் போட்டு ஒரு ரவை சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா நல்லா தூள் தூளாக ஆக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து வந்து கொதிக்க வச்சிடணும். ஒரு 1.5 டம்ளர் வந்து எடுத்து ஒரு 200 ml எடுத்து இது நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். வந்து நம்ம ஏற்கனவே பபிள்ஸ் பபிள்ஸாக வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சோம்ல தண்ணியை, அதை எடுத்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு இதை வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து சப்பாத்தி பாதம் அளவுக்கு கொண்டு வந்துடணும். ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி கிளறி விடுங்க. நல்லா வந்து நல்லா வந்து கிளறிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து நல்லா கொண்டாங்க. இப்போ இந்த அளவுக்கு சப்பாத்தி பதம் அளவுக்கு பிழைஞ்சி வச்சாச்சு. இப்போ வந்து முறுக்கு புளியறத வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து முறுக்கை வந்து புளியணும். இப்போ வந்து அந்த மாவு எடுத்துக்கணும். மாவு வந்து இந்த முறுக்கு புளியறதுக்கு அச்சுக்குள்ளே போட்டுக்கிடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு அப்புறம் இது மேலே இப்படி வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற இது இருக்குல்ல இதை வந்து இப்படியே வந்து நம்ம வந்து நல்லா வந்து டைட் பண்ணி விடணும். இப்படியே வந்து டைட் பண்ணி டைட் பண்ணி இப்படியே வந்து இப்படியே நல்லா வந்து டைட் டைட் வந்து நல்லா டைட் வந்து டைட் பண்ணிக்கணும். நல்லா வந்து ஃபிட்டாக வந்து டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம சின்ன தட்டு மாதிரி இருக்கே இந்த தட்டில் வச்சு புழிஞ்சுக்கலாம். அப்படின்னாதான் வந்து நமக்கு அந்த ஆவி வந்து அந்த சட்டியில் இருக்க ஆவி வந்து நமக்கு அடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா ஆவி அடிக்கும். இந்த மாதிரி வந்து இந்த 3 கண்ணு வந்து வச்சது இது இருக்கு. இந்த இது அச்சு அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து புழிஞ்சு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இதே மாதிரி வச்சு இப்படி புழிஞ்சு இப்படி வந்து எடுத்துக்கிடலாம். அதோட அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அளவுக்கு சின்ன அளவுக்கு உருண்டை வந்து மாதிரி எடுத்துக்கிட்டோம். மாவு உருண்டை இதை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த பொறி பொறியாக வருது இல்லை, இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து எண்ணெய் வந்து இப்போ வந்து கொதிக்க சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். வந்து இந்த தட்டில் இருக்கிற இந்த இது இருக்குல்ல இந்த முறுக்கு இது அதை எடுத்து உள்ளே போட்டாச்சு. அதே மாதிரி மற்ற தட்டில் இருக்கிற முறுக்கையும் எடுத்து உள்ளே போட்டுருங்க. இப்போ வந்து முறுக்கை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கமாக வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதையும் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து இப்படி திருப்பி திருப்பி அவ்வளோதான். வந்து நம்ம இந்த முறுக்கை வந்து எடுத்துடலாம். நல்லா வெந்துச்சு ரெண்டு பக்கமும். இந்த முறை முறையாக வருதுல்ல, அது சின்னதாக வந்து அப்படியே நிற்கிதுங்க. எப்படி சின்ன சின்னதாக முறை முறையாக வருது, நிறையா முறையாக வந்து வேகலைன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா முறையெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன பபிள்ஸாக இருக்குல்ல, பபிள்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக வந்து நிற்கிதுல்ல, எதாவது வெந்து விரிச்சின்னு அர்த்தம். அதுக்கு வந்து தான் வந்து இதே விருதுநகர் ஆச்சி சமையல். இது வந்து முறுக்கு வந்து சுட்டாச்சு. இது வந்து 213 கிராம் இருக்கிற கோதுமை மாவில் இவ்வளோ அந்த அளவுக்கு வந்து முறுக்கு சுட்டிருக்கு. இந்த மாதிரி சமைச்சு பிள்ளைங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கும் கொடுங்க. எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா இருக்கும். நன்றி.